ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈபி பில் வந்து எப்படி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது அதுக்கான ரிசிப்ட் எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நீங்கள் ஈபி பில் பே பண்ணுறதா தான் நிறைய பேர் வந்து கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரத்தில் ஃபெயில் ஆகிடும் ஸோ கரெக்டான நேரத்துக்கு அந்த பேமெண்ட் வந்து போகாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி அந்த சூழ்நிலை வந்து வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இபி வெப்சைட்லேயே போய்ட்டு ஈஸியாகவே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் நீங்கள் ஈஸியாகவே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு உங்ககிட்ட டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த இபிக்கான ரிசிப்ட்டும் வந்துடும் ஸோ அந்த ரிசிப்டை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும் இபி வெப்சைட்டில் வந்து எப்படி ரேஷியூ பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இபி பில் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமருடையது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் வந்து போயிட்டு பாருங்கள் அந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்க்கான பில் ரிசிப்ட் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய இவில எத்தனை யூனிட் போகுது மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த இபி பில் எப்படி பே பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஆவ் பண்ணிங்க அதில் போயிட்டு ஜெட் கோ அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க ஓகே என்ட்ரு கொடுத்துருந்தே பார்த்தோன்னா அதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டேன்ஜெட் கோ டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தினா இப்படி தான் இருக்கும் இதில் போயிட்டு பில்லிங் சர்வீசஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு செகண்டாக இருக்க ஆன்லைன் பில் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இபி வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ரிசிப்ட்டு எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க குயிக் பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க எந்த விதமான ரஜிஸ்டேஷனுமே தேவையில்லை நீங்கள் ஈஸியாகவே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்தா போதும் இதில் போயிட்டு உங்களுடைய கன்சூமர் நம்பர் எல்லாமே கரெக்டாக வந்து என்ட்ரு ஆகணும் ஸோ உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் தெரியலாம் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க நோ யுவர் கன்சூமர் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் இபி இபிலுக்கான ரிசிப்ட்டு இந்த ரிசிப்ட்க்கு மேலே வந்து பார்த்தா உங்களுடைய கன்சூமர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து எடுத்திங்கன்னா இந்த ரிசிப்ட் வந்து கிடச்சிருக்கும் இந்த ரிசிப்ட்லையும் வந்து பார்த்தா உங்கள் இபி பில் இருக்கும் நெக்ஸ்ட்டு இபி பில்கான ஒரு அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அட்டையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் ரீஜியன் கோடு தெரியலாம் நோ யுவர் ரீஜியன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ரீஜியன் கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ரீஜன் நேம் கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தினா கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜனில் வரும் ஸோ அதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிகான ரீஜன் நம்பர் எதுன்னு போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் கோட் அப்படின்னு வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பே அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு உங்கள் கன்சூமர் நம்பர் என்டர் பண்ணணும் வித் ரீஜன் கோடோட அதாவது இப்போ நீங்கள் ரீஜன் கோடை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே அதுக்கப்புறம் உங்கள் கன்சூமர் நம்பர் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னாலும் விட்டுடலாம் அதுக்கடுத்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க மெயில் ஐடியும் அதேமாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கூட விட்டுருங்க ஓகே அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு கேப்ஜா கோடு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேப்ச்சா கோடை அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் குயிக் பே அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே காட்டும் அதாவது உங்கள் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக காட்டும் ஃபஸ்ட்டு கன்சியூமர் நம்பர் இருக்குது அதுக்கடுத்து நேம் யார் நேமில் அந்த இபி இருக்கோ அந்த நேம் வந்து காட்டும் நெக்ஸ்ட்டு அவங்க அட்ரஸ் வந்து காட்டுது எவ்வளோ பில் அமௌண்ட் காட்டுது நெக்ஸ்ட்டு அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் போய்ட்டு நீங்கள் பே பில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பே பண்ணிக்கலாம் இதில் ஒரு சில பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா நெட் பேங்கிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லா பேங்க்குக்கான நெட் பேங்கிமே கொடுத்துருக்காங்க நீங்கள் நெட் பேங்கிங் இருந்தால் அதன் மூலமாக ஈஸியாகவே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா பேங்க்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கு பாருங்க அதில் போய்ட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஆக்சிஸ் பேங்க் இருக்குது பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பேமெண்ட் ரூபே கார்டாக யூபிஐ வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனே காட்டும் உங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறீங்க உங்களுடைய நேம் என்ன அப்படி காட்டும் இதில் போய்ட்டு ஐ ஹாவ் ரீன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பே அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஆக்ஸிஸ் பேங்க் பேஜுக்குள்ளே போகும் இதில் போய்ட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரூபே அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் மாதிரி அது வந்து மாறுபடும் இப்போ இதில் போயிட்டு உங்கள் கார்ட் நம்பர் அதாவது ஏடிஎம் கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு கார்டு நம்பர் வந்து தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரை அதுக்கடுத்து அதுக்கான மந்த்து எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கேட்டிருப்பாங்க அது எல்லாமே உங்கள் ஏடிஎம் கார்டிலே இருக்கும் ஸோ மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிவிவி நம்பர் உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மூணு டிஜிட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்கள் கார்டு ஹோல்டர் நேம் வந்து கேட்டுருக்காங்க ஸோ ஏடிஎம் கார்டு யார் நேமில் இருக்கோ அவங்க நேம் என்ட்ரு பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தா போதும் இந்த மாதிரி வந்து பார்த்தினா ப்ராசஸ் ஆகும் நீங்கள் வந்து பார்த்தினா ரிஃப்ரெஷ் எதுவுமே பண்ணிடாதீங்க கரெக்டாக வந்து அதுவே வந்து ப்ராசஸ் ஆகும் இப்போ போயிட்டு உங்களுடைய ஓடிபி வந்து கேட்கும் ஓடிப்பை டைப் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தோன்னா ப்ராசஸிங்கில் இருக்கும் எந்த விதமான ரிஃப்ரெஷ்ஷுமே வந்து பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்துட்டு உங்களுக்கான ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் ஆகிடுச்சி உங்களுக்கான ரிசிப்ட்டும் வந்துடுச்சு ஸோ இதை வந்து பார்த்திங்கனா உங்களுடைய ரிசிப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க உங்கள் சர்வீஸ் நம்பர் நேம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்க இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க இதைங்க ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி தான் உங்களுடைய இபி பில்லை நீங்கள் வந்து பேமெண்ட் ஒன்று பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்